வணக்கம். தலைப்புச் செய்திகள். தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அரசாங்கத்திற்கு 54 விழுக்காட்டினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதில் 69 விழுக்காட்டினர் மன நிறைவு தெரிவித்துள்ளனர். மிருதிகா ஆய்வு மையம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் இந்த முடிவுகள் தெரிய வந்துள்ளன. சீன சமூகத்தினர் 73 விழுக்காடும், இந்திய சமூகத்தினர் 93 விழுக்காடும், மலாய் சமூகத்தினர் 60 விழுக்காடும் பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். துருக்கியே சிரியா நிலநடுக்கத்தில் சிக்கிக்கொண்டோரை மீட்கும் பணிக்காக மலேசிய ஆயுதப்படையின் கள மருத்துவ குழு இன்று அதிகாலை துருக்கிக்கு அனுப்பப்பட்டது என்று தற்காப்பு அமைச்சர் நத்துஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் B40 வகை குடும்பத்தினருக்காக கூடுதல் வருமானம் பெறும் வாய்ப்பை விரைவில் அறிவிக்கும் என்று பொருளாதார அமைச்சர் ரஃபீஸி ரம்லி கூறியுள்ளார். ஊழியர் சேம நிதி வாரியத்தில் இருந்து பணத்தை மீட்க முடியாத அளவுக்கு அது மாற்று வழியாக அமையும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். மனித உரிமை மீறலுக்கு வித்திடும் சஸ்மா சட்டத்தை தற்காலிகமாக தடை செய்யுங்கள் என்று கூவாரம் இயக்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் சட்டத்தின் கீழ் 30 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். GST கும்பல் என்ற அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்னைக்கு வந்து சுவாராமம் இந்த GST சஸ்மா GST அப்படின்ற ஒரு 34 பேருக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களோட குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு பத்திரிகை மன்னாடி செஞ்சோம். ரொம்ப முக்கியமாக என்ன வச்சுருந்தோம் இன்றைக்கி கோரிக்கை அப்படின்னா, வந்து இந்த புது அரசாங்கத்துக்கிட்ட அவங்க வந்து இந்த மனித உரிமைக்கு புறம்பான சில சட்டங்களை வந்து மாற்றுவோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருந்தாங்க. அந்த சூழ்நிலை வந்து சோஸ்மா வந்து ஒரு முக்கியமான ஒரு சட்டமாக நம்ம கருதுகிறோம். ஏன்னா இந்த சோஸ்மா பயன்பாட்டில் வந்து அந்த சட்டம் மட்டும் இல்லை, அந்த சட்டமே ஏற்கனவே நிறைய கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. அந்த சட்டம் மட்டும் இல்லை, அந்த சட்டத்தோட பயன்பாட்டிலையும் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஷா அலாம் கோத்தா கம்யூனிங்கில் உள்ள மெக்டி டிரைவ் த்ரூ முகப்பில் எலி ஒன்று நடமாடிய காணொலி வைரலானதை அடுத்து அந்த துரித உணவகம் 2 மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த துரித உணவகத்தை சோதனையிட்ட கிளாங் மாவட்ட சுகாதார அலுவலக அதிகாரிகள் அந்த உணவகம் தூய்மையற்ற சூழலில் இயங்குவதை அடுத்து அதனை மூட உத்தரவிட்டனர். தைப்பூசம் இனிதே முடிவடைந்தது. ஆனால் வருகையாளர்கள் கிட்டத்தட்ட 3000 to 5000 கிலோகிராம் வரையிலான காலணிகளை விட்டு சென்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் தங்களது காலணிகளை கண்டுபிடிப்பதில் சிரமத்தை எதிர்நோக்கியிருக்கலாம் என்று பத்துமலை முருகன் ஆலயத்தை நிர்வாகம் செய்யும் குவாலலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரசியலமைப்புச் சட்டத்தின் 162 பிரிவின்படி ஆன்லைன் சூதாட்டத்தை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 21 கால திமுக ஆட்சியில் மக்களுக்கு எதுவும் செய்யப்படவில்லை. தந்தைக்கு நினைவிடமும் நூலகமும் கட்டியது மட்டுமே முதல்வர் செய்த பணி. தற்போது பேனா சின்னம் வைக்க முயற்சி செய்து கொண்டுள்ளனர். கடலில் பேனா வைக்கின்றார்கள். எழுதாத பேனாவை எங்கு வைத்தாலும் ஒன்றுதான், தரையில் கூட வைக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். துருக்கியே மற்றும் சிரியாவில் பூகம்பம் பாதித்த பகுதிகளில் கட்டட இடிபாடுகளுக்கிடையில் அதிக அளவில் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை 21000 கடந்துவிட்டது. பலர் உயிருடனும் மீட்கப்பட்டு வருகின்றனர். நீண்ட கால வருகை அனுமதி அட்டைகள் இனி அச்சிடப்பட மாட்டா என்று சிங்கப்பூர் குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் கூறியுள்ளது. இம்மாதம் 27 தொடங்கி அட்டைகள் மின் இலக்க முறையில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங் பாஸ் கணக்கை வைத்திருப்பவர்கள் மின் அட்டையை சிங் பாஸ் செயலியில் பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நிலைத்தன்மையின்மை காரணமாக செலவை குறைப்பதற்கு தங்கள் நிறுவனத்தின் 12 விழுக்காடு ஊழியர்களான 1000 பேரை யாகூ இந்த வாரம் பணி நீக்கம் செய்ய உள்ளது. அதேபோல் இந்த ஆண்டில் வரும் மாதங்களில் மேலும் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய யாகூ திட்டமிட்டுள்ளது என்று அந்த நிறுவனம் மேலும் கூறியுள்ளது. இன்று திரைக்கலைஞர் பி.கே. ரோசியின் கூகுள் டூடலை வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளது கூகுள். 1903 பிப்ரவரி மாதம் 10 அன்று திருவனந்தபுரத்தில் பிறந்த ரோசிக்கு இது 120 பிறந்த நாள். மலையாள திரைப்படங்களில் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்த முதல் பெண் என்கின்ற சிறப்பை பெற்றவர் ரோசி. நடிப்பு, இசை போன்ற துறைகள் பெண்களுக்கு ஏற்ற துறைகளாக கருதப்படாத காலகட்டம் அது. அந்த கற்பிதங்களை எல்லாம் உடைத்து ஜேசி டேனியலின் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் ரோசி.
அல் நாசர் அணிக்காக 4 கோல்களை அடித்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ அசத்தியுள்ளார். கிங் அப்துல் அசீஸ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் அல் நாசர் அணியினர் அல் வேஹ்டா அணியை சந்தித்து விளையாடினர். இதில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய அல் நாசர் அணியினர் 4-0 என்ற கோல் கணக்கில் அல் வேஹ்டா அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.